Powerful people come from powerful places. Ganga kooti to varavan gangster. Vartaya varavan. Monster. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் வச்சு எனக்கு செஞ்சு இல்லை. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட்டான ரேரான ப்ரீ ஆர்டர் எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து வியூஸ் போகலான்ட்டு யாருமே கவலை விடாதீங்க. ஏன்னா அந்த கவலை எனக்கே இல்லை, லைட்டாக இருக்கும். என்ன தான் வெளியே சிரிச்சிட்டு இருந்தாலும் லைட்டாக இருக்க தான் செய்யும். அந்த இது பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லவே இல்லை. நீங்கள் வந்து யாருமே கவலைப்படாதீங்க. ஏன்னா கவலைப்பட்டு கமெண்ட்லாம் பண்ணுவீங்க அதெல்லாம் தேவையே இல்லை. எனக்கு வந்து வியூஸே முக்கியம் இல்லை, எனக்கு வந்து வாட்சவர்ஸ் தான் முக்கியம். எனக்கு ஃபுல்லாக பார்த்தா மட்டும் போதும் நீங்கள் என்ன, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எத்தனை ஒரு 50 பேர் பார்த்தாலும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சந்தோஷம்தான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம், நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் வந்து அதட்டு நிறைய ப்ரீ ஆர்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க யார்ட்டையுமே இந்த மாதிரி ப்ரீ ஆர்டர்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம தமிழ் யூடியூபர்ஸ்கிட்ட கூட அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கேன். கண்டிப்பாக இதில் நிறைய இது வந்து நம்ம யூடியூபர்ஸில் யாருமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனில் ஒரு வில்லன் பேக் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா மூணு லெவல்லே மூணு மாதிரி மூணு விதமாக கலர் மாறும்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து நாலாவது லைட்டு அஞ்சாவது லைட்டில் ஆறாவது லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி மூணு கலர் மாறுற மாதிரி ஒரு ப்ரீ ஆர்டர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பழைய பிளேயர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம், என்ன மாதிரி புது பிளேயர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. பார்த்திங்கன்னா இது முன்னாடியே கொடுத்துருக்காங்க, மூணு லெவல்லையும் மூணு விதமாக மாறும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் பங்க், இந்த எலைட்டை வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா புது பிளேயர்ஸ் கூட தெரிஞ்சிருக்கும், ஏன்னா பீட்டுக்கே பார்த்து கண்டிப்பாக அவங்க வந்து தெரிஞ்சிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பேக் கொடுத்துருப்பாங்க, இந்த பேக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் தான். இதுவும் பார்த்திங்கன்னா யார்ட்டையுமே இருக்காது, கண்டிப்பாக பெரிய பெரிய யூடியூபர்ஸ்கிட்ட கூட இருக்காது. அப்போ பார்த்திங்கன்னா யாருமே ப்ரீ ஆர்டர்லாம் போட்டது கிடையாது. இப்போ தான் பார்த்திங்கன்னா ப்ரீ ஆர்டர் போடுதாங்க. முன்னாடி நிறைய பேர் எலைட்டே போடுறது கிடையாது, அதில் எங்கே ப்ரீ ஆர்டர் போட போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கேட் போர்டு, இந்த எலைட் வந்து எட்டாவது எலைட்டுன்னு நினைக்கேன். ஆமாம், எட்டாவது எலைட் தான். இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்க ஸ்கேட் போர்டே பார்த்திங்கன்னா அப்போ லெஜெண்ட்ரி தான், ஃப்ரீ ஃபயரில் அப்போமே இதெல்லாம் லெஜெண்ட்ரி தான். இந்த மாதிரி ஸ்கேட் போர்டு இருந்தாலே எல்லோரும் ஆஹோ ஓஹோன்னு பேசுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லெஜெண்ட்ரியான ப்ரீ ஆர்டர் தான். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்த எனக்கு தெரிஞ்சு க்ளோவால் கொடுத்தாங்களா அப்படின்ட்டு வாயை பழக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு க்ளோவால் யாருமே இருக்குது, ஆனால் நடுவில் ஓட்டெல்லாம் இல்லாமல் ஒரு பச்சை கலர் லெஜெண்ட்ரி ஒன்று உண்டு. அது எதில் கொடுத்தாங்கன்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா ப்ரீ ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இது இந்த எலைட்டில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்திங்கன்னா இதில் தான் அந்த தலைகளை படுத்துட்டு தண்டால் எடுப்போம்லாம் அந்த அமௌண்ட் இருக்கும். இது வந்து நிறைய பேர் வாங்க அமௌண்ட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நடுவில் ஓட்ட இருந்தால் நடுவுலுடைய அடி விழுமா, எனக்கு இந்த எலைட்டில் இதுதான் டவுட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிரமிடோட லூட் பாக்ஸ், இந்த பிரமிட் லூட் பாக்ஸ் வந்து நம்ம கான்ஃபிக் ஃபைல் போட்டிருக்கும் போது அந்த இதில் இருந்தது. அந்த கான்ஃபிக் வீடியோ ஆனாலும் நான் உங்களுக்கு அடுத்து அப்லோட் பண்ணுவேன். இந்த கான்ஃபிக் ஃபைல் இருக்குல்ல, அந்த கான்ஃபிக் ஃபைலில் போட்டும்போது இந்த லூட் பாக்ஸ் இருந்தது. இந்த லூட் பாக்ஸ் எதில் வந்திருக்கும்னு நினச்சேன், இந்த மம்மி அலைட்டில் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா ப்ரீ ஆர்டரில் வந்திருக்கு. இது நானே யோசிக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஏதோ ஒன்று வந்ததை போயிட்டேன். சரி, ட்ராகன் ஐ கிரேனேடுன்னு நினைக்கேன். ஆமாம், ட்ராகன் ஐ கிரேனேடு தான். இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்டு இருக்காது, ஏன்னா இது முன்னாடி கொடுத்த லெஜெண்ட்ரி. ஒரு இதோட எஃபெக்ட்லாம் நம்மளுக்கு கிடைக்கலாம், ஆனால் இதோட அது எப்படி இருக்குன்ட்டு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லெஜெண்ட்ரி தான். இது பார்த்திங்கன்னா எந்த எலைட்டில் வந்ததுன்னு தெரில, ஒரு கொம்பு வச்சு அலைட் இருக்கும்ல அதில் தான் வந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா எலைட் பாஸில் ப்ரீ ஆர்டரில் பார்த்திங்கன்னா கன் ஸ்கின்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஒரு எஃபெக்ட்டுமே கிடையாது. எலைட் பாஸ்னாலே ஒரு அது என்னது ஒரு பவருமே கொடுக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி தான் சும்மா ஒரு இதுக்கு தான் தந்தாங்க. இது எதுக்கு அப்படின்னு எனக்குமே தெரில. சும்மா ஒரு ஸ்கின்னு கூட அப்படி ஸ்கேரை மாற்றுற மாதிரிலாம் இல்லை, சும்மா ஸ்கேரை பெயிண்ட் அடித்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லூட் பாக்ஸும் பார்த்திங்கன்னா அந்த கான்ஃபிக் ஃபைலில் இருந்தது. இது பார்த்திங்கன்னா சீசன் 13 ரேம்பேஜ் எலைட்டு தான். இதோட லூட் பாக்ஸ் கூட அந்த கான்ஃபிக் ஃபைலில் இருந்தது, அதில் தான் நான் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த லூட் பாக்ஸும் பார்க்க சூப்பராக தான் இருக்குது. வந்து ரொம்ப ரொம்ப பழைய பிளேயர்ஸு, அதுவும் ரொம்ப பழைய பிளேயர்ஸு பெரிய யூடியூபர்ஸ் இருப்பாங்க அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எமோட்டு, எமோட்டு பார்த்திங்கன்னா இது வரக்கூடிய காலத்தில் பார்த்திங்கன்னா இதை வந்து மாற்றிட்டாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த எலைட் வந்து ரொம்ப மொக்கையாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா எலைட் பாஸோட இது தான், ஒரு ப்ரீ ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா துள்ளிட்டு ஹைஃபை பண்ணுவான். இப்போ பார்த்திங்கன்னா பழசில் பார்த்திங்கன்னா வெறுமனையாக பண்ணுதான். முன்னாடி பார்த்திங்கன்னா துள்ளிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா துள்ளிட்டு பண்ணுவான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கேட் போர்டு, இந்த ஸ்கேட் போர்டு பார்த்திங்கன்னா எதில் வந்துன்னா இந்த எலைட் பாஸ் பேர் தெரில, அதிலே போட்டிருக்க சாண்ட்ரம் வாரியர்ஸ். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எர்த் M4 வந்தது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து
ஒரு ஸ்கேட் போர்டு கொடுத்துருக்காங்க, ஒரு கருப்பு கலர் அந்த எஃபெக்ட் வர மாதிரி ஒரு ஸ்கேட் போர்டு. இது வந்து ரொம்ப தூரம் வந்து தெரிச்சிக்கிட்டே வரும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு லெஜெண்டரியான இது தான். அடுத்து பார்க்க போகிற ப்ரீஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த கவுபாய் அலைட். இந்த கவுபாய் அலைட் தான். ஆமாம், கவுபாய் அலைட் வந்து யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பழைய பிளேயர்ஸ்க்கெல்லாம் ஓசிலே கொடுத்துட்டாங்க. அதை டே மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து ரொம்ப குறைஞ்ச டைமிலே வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஆர்டர் வந்து ரொம்ப ரேர் தான். இந்த ப்ரீஆர்டர் கண்டிப்பாக யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. இதில் ஒரு பைக் ஸ்கின் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பைக் ஸ்கின் என்னமோ பார்க்க நல்லா தான் இருக்குது. இப்போ வர பைக் ஸ்கின்லாம் பெயிண்ட் அடிச்சு தான் கொண்டு வராங்க. இது பார்த்திங்கன்னா எதுக்கு இது வந்து ப்ரீஆர்டரில் கொடுத்தாங்கன்னு தெரியவே இல்லை. பார்த்திங்கன்னா இந்த கட்டனால் பார்த்திங்கன்னா சும்மா பெயிண்ட் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரெட் கலரில் பெயிண்ட் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வேறு ஏதாட்டும் கொடுத்துருக்கலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு கட்டணம் வந்தது, அதில் கூட கரண்ட் வர மாதிரி, அந்த சிவப்பு கலர் கரண்ட் வர மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா சும்மா தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா அப்போ பார்த்திங்கன்னா ப்ரீஆர்டரில் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தெரில. இந்த ப்ரீஆர்டரும் ஒர்த்து தான், அந்த எலைட்டும் ஒர்த்து தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எலைட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் போட்டிருக்கவே மாட்டாங்க. இந்த எலைட்டோட இதை பார்த்தே நிறைய பேர் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரேரஸ்ட் குளுவால், இந்த குளுவால் வந்து நிறைய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எம்ஏ டென் கூட இந்த குளுவால் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த குளுவால் வந்து இந்த எலைட்டில் ப்ரீஆர்டரில் தான் வந்திருக்கு. அவங்க யாருக்கும் தெரிலனா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஷார்க் ஹெட்டு. இது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து எலைட்டு. ஆனால் இப்போ வந்து எலைட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஹெட் வந்து யார்ட்டையுமே இருக்காது. அது பார்த்திங்கன்னா கிரினேடுன்னு நினச்சேன் தூரத்துலேருந்து பார்க்க. ஆனால் பக்கத்தில் போய் அந்த ஃபுல்லாக வச்சு காமிக்கும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு கேப்பு மாதிரி ஹெட்டு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹெட்டு மாதிரி தான் இருக்குது. நான் வந்து கிரினேடுன்னு நினச்சேன் பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா யார்ட்டையுமே இருக்காது. நிறைய பிளேயர்ஸில் வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா ப்ரீஆர்டர் வந்து யாருமே போட மாட்டாங்க. அதனால் நிறைய பேர்ட்டு வந்து இருக்காது. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கட்டணா பத்திரலாம் நான் வந்து சொன்னோம்ல, முன்னாடி வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு எஃபெக்டோடு இருக்கும். அந்த சோப்பு கலர் கரண்ட் பயிற எஃபெக்ட் வந்து இதில் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இது கூட ஒர்த்து தான். அதில் பார்த்திங்கன்னா சும்மா பெயிண்ட் அடிச்சு தான் கொடுத்துருப்பாங்க. 999 diamond அதெல்லாம் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரிலப்பா, நீங்களே இது பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய கட்டணா, இதெல்லாம் ரொம்ப லெஜெண்டரி தான். இது அந்த நெருப்பு கட்டணாலாம் வேறு லெவலில் இருக்கும். அடுத்து என்னடா பார்க்குறோம்னு பார்த்திங்கன்னா, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் எலைட்டோட அந்த இதை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஹிப்ஹாப் இதுன்ட்டு ஒரு ஓட்டை எலைட் வந்தது. அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரனேட் உண்டு. அதாட்டு கிரனேட் தூக்கி போட்டதுக்கப்புறம் அப்படி ஒரு ரிங்கு மாதிரி ஹலாக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ரிங்கு மாதிரி வரும். அது பார்த்திங்கன்னா இப்போவும் ஒரு எலைட்டில் வந்தது. அதாட்டு ஒரு மைக் மாதிரி இருக்கும். இதுவும் பார்க்க அப்படி தான் இருக்குது. மைக் மாதிரி தானப்பா இருக்குது. அப்படி தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா மைக் மாதிரி தான் இருக்கும். அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ். இந்த லூட் பாக்ஸ் இந்த எலைட்டோட ஹேர் அந்த ஹேர் ஸ்டைலுக்காகவே நிறைய பேர் தவம் இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு எலைட்டு. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கும். இந்த எலைட்டை விட்டோமேன்ட்டு அப்படி ஒரு சின்ன இதுதான். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் இருக்கும். இந்த லூட் பாக்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம கான்ஃபிக் ஃபைலில் உண்டு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த எலைட் பாக்ஸ்லாம் நான் இந்த லூட் பாக்ஸ்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இதில் வந்தது எதுவுமே நான் அதிகமாக பார்த்ததே கிடையாது கேமுக்குள்ளே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேக் பேக் தான். இந்த பேக் பேக் பார்த்திங்கன்னா ஒரு பூனை மாதிரி இருக்கும். இந்த எலைட்டு அதிகமாக யாருமே போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எலைட்டில் என்ன இருந்ததோ எனக்கு தெரியாது. ஏஜென்ட் பாஸ் பூனை எலைட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அதுட்டு ஒரு பேக் எல்லா இதுலையும் பார்த்திங்கன்னா பூனை மாதிரி தான் இருக்குது. இந்த பேக்கும் நான் அதிகமாக யாரும் யூஸ் பண்ணி பார்த்து கிடையாது. இதுவும் பார்த்திங்கன்னா ரேர் தான். அடுத்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் குளோவால். இந்த குளோவால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வச்சுருப்பாங்க. நிறைய பெரிய யூடியூபர் வச்சுருப்பாங்க. சின்ன பையங்க யாரும் வச்சுருக்க வாய்ப்பு இல்லை ராஜா. இந்த குளோவால் பார்த்திங்கன்னா எதில் தந்திருப்பாங்க? நானும் ஏதாட்டி டாப் அப் ஈவெண்ட்டில் தான் வந்திருக்கும் இந்த எலைட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ப்ரீஆர்டரில் கொடுத்துருக்காங்க. எவன் நாட்டு எடுத்திருப்பாங்கன்னா எடுத்திருப்பாங்க. இந்த குளோவால்க்குலாம் டைமண்ட் செலவு பண்ணி எடுக்கலாம். அந்த இத்து போன கட்டணாக்கு எடுக்கிறதுக்கு இதில் எடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேக் பேக். இந்த பேக் பேக் ஏன்டா ரேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேக் பேக் வந்து யாருமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. சாரி, யாருமே வச்சுருக்க மாட்டாங்க. அதனால இது ஒரு ரேர் ஐட்டம் தான். இந்த பேக் பேக் வந்து அதிகமாக யாரும் வச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லைட் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ப்ரீஆர்டர்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா சாதாரண பேக் தான். ஆனால் இந்த இது வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் யார்ட்டையுமே இருக்காது. இந்த எலைட்டை வந்து ப்ரீஆர்டர் போட்டவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதாட்டு பெரிய யூடியூபர்ஸ்கிட்ட மட்டும்தான் இருக்கும். நம்மளே மாதிரி ஆள்கிட்டலாம் இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் கன்று. ட்ரீட்மெண்ட் கன் வந்து இப்போ தான் வந்தது. அன்குஷ் கூட ஒரு வீடியோவில் இதை வச்சுருப்பாரு, நான் பார்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் கனுக்கு ரெண்டே ரெண்டு ஸ்கின் தான் இருக்குது. இப்போ வந்து அந்த ஹிப்ஹாப் ஈவெண்ட்டில் ஹிப்ஹாப் எலைட்டில் வந்த ஒரு இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ட்ரீட்மெண்ட் கன்னுக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. அடுத்து என்னடா பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க். இந்த எலைட்டப்போ நான் இருந்தேன். ஆனால் அப்போ எனக்கு நான் அப்போ தான் வந்து ஃப்ரீ ஃபயருக்குள்ளே என்டர் ஆனேன். அதனால் பார்த்திங்கன்னா ப்ரீஆர்டரு அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதை நான் கவனிக்கவே இல்லை. பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அந்த மாஸ்க்கு. சாமுராய் மாஸ்க் மாதிரி சூப்பராகவே இருக்குது அந்த மாஸ்க்கை பார்த்திங்கன்னா.
வாயில் ஏதோ கட்டணா ஏதோ வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். கட்டணாவா மீனா என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா இது ப்ரீ ஆர்டரில் வந்திருக்கு, இது எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்ததுக்கப்புறம் தான் இது வந்தது. ஆனால் இது எனக்கு தெரியும், இந்த செலஸ்டியல் ஸ்ட்ரீட்டோட இந்த பேன். இந்த பேன் பார்த்திங்கன்னா ரெண்டு கலரில் இருக்கும், முன்னாடி ஒரு கலர் பின்னாடி ஒரு கலர். அடுத்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிறதுல பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இருக்கும் அந்த கண்ணில், அது பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும். இது வந்து இது வந்திருக்கும் போதெல்லாம் நான் ஃப்ரீ ஃபயரில் இருக்க தான் செஞ்சு இந்த லைட்டு போட்டேன். அந்த ப்ரீ ஆர்டர்லாம் பண்ணலை, எனக்கு ப்ரீ ஆர்டர்னால் அப்போ தெரியும் இவ்வளோ டைமண்ட் கொடுக்கணுமா அப்படின்ட்டு நான் விட்டேன். இப்போவும் பார்த்திங்கன்னா ப்ரீ ஆர்டர்லாம் பண்ணுறது கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லூட் பாக்ஸாக அடுத்த இது வந்து எனக்கு எதுக்கு இதை வந்து கொடுத்தாங்கன்னு தெரியவில்லை. ஏன்னா இந்த லூட் பாக்ஸ் தான் பார்த்திங்கன்னா அந்த எலைட்லேயும் கொடுத்துருப்பாங்க. இதே லூட் பாக்ஸ் தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா, இந்த ப்ரீ ஆர்டர் பண்ண போகிற இதே லூட் பாக்ஸ் தான் பார்த்திங்கன்னா அந்த எலைட்லேயும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எதுக்கு ப்ரீ ஆர்டர், வேறு ஏதாட்டும் ஒரு நல்ல இதை விட்டுருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இது தான் கொடுத்தாங்க, எனக்கு நல்லா தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா இதான் கடைசி, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாஸ்க் இந்த ஹிப்பா பண்டில் தான் சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா அல்ட்ராசோனிக் ரேஞ்சாக ஏதோ ஒன்று பட்டிருக்கு. ஓகே கேஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.